வெல்கம். நான் உங்கள் பிஎம் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சேஃப்ங்கிற திரைப்படத்தோட திரைவிமர்சனத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரைப்படம் முழுக்க ஒரு மலையாள மொழி திரைப்படம். அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாப்புல பிரதீப் காளிப்ரயாத், இசையமைச்சிருக்கிறார் ராகுல் சுப்ரமணியன். இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் லாஸ்ட் இயர் வெளியே வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அனுஸ்ரீ, அபர்ணா கோபிநாத், சிஜி வில்சன், ஆஜி ஜான், ஹரிஷ் பெரடி, பிரியங்கா திரிவேதி, திவ்யா பிள்ளை மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை ஒன்லையில் சொல்ல போனோம்னா, பாலியல் வன்முறை, கொடுமைக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை இந்த திரைப்படத்தில் முழுக்க இந்த படத்தோட டைரக்டர் எடுத்திருக்கிறாரு. அதாவது குறிப்பாக டீனேஜ் பொண்ணுங்க மிஸ் ஆகிறது, அவங்கள என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரங்க அந்த பொண்ணுங்களை காப்பாற்றுறாங்களா இல்லையா, ஒரு சில நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன செய்கிறாங்க, பெண்களுக்கு என்ன விழிப்புணர்வு வேணுங்கிறதுல இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையை இந்த திரைப்படத்தை டீனேஜ் பொண்ணுங்க, காலேஜுக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, அதாவது என்ன சொல்லுதுன்னா, குறிப்பாக தனியாக வேலைக்கு போகிறவங்க, நைட்டில் வேலைக்கு போகிறவங்களுக்கு உண்மையிலே ப்ரிகாஷனாக இந்த திரைப்படத்தில் ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த திரைப்படம் பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த படத்தோட கதையை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதாவது இந்த திரைப்படத்தில் என்னென்னா, ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு, எம்எல்ஏ அவருடைய பையன் இருக்கிறாப்புல. அப்பா ரொம்ப ஹானஸ்ட்னா அதுக்கு பையன் நேர்மாறலாக இருக்கிறாப்புல பொண்ணுங்க விஷயத்தில். இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப நிறைய பொண்ணுங்க காணாமல் போகிறாங்க. காணாமல் போகிற பொண்ணுங்க என்ன ஆகிறாங்க, என்ன யாது, என்ன எதுங்க போலீஸ்காரங்களுக்கு தலைவலியா இருக்கு. அதோட இல்லாமல் இந்த திரைப்படத்தில் அபர்ணா கோபிநாத் அவர் போலீஸ் காப் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு கேஸ் ஒப்படைக்கிறாப்புல எம்எல்ஏ. ஸோ அந்த கேஸ்ல நிறைய பொண்ணுங்களை பத்தி டீட்டெயில் கண்டுபிடிங்கிற மாதிரி சொல்றாப்புல. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி அவருடைய அப்பா அம்மாவோட சேர்ந்து இன்னும் 2 சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்களுடைய அபர்ணா கோபிநாத்துடைய நடுவில் ஒரு சிஸ்டர் இருக்கிறாப்புல, அவங்க மிஸ் ஆகிறாங்க. ஸோ அதனால அவங்க எதையோ எப்பவுமே பறி கொடுத்த மாதிரி இருக்கிறாங்க. அதோட இல்லாமல் அவங்களுடைய வேலையில் அவங்க ஹானஸ்டா எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஒரு நேரத்தில் ஒரு அழகான குடும்பத்தில் ஒரு 3 பொண்ணுங்க இருக்கிற குடும்பத்தில் பாசத்தோட அப்பா வளர்க்குறாரு 2 பொண்ணுங்களை. மூத்த பொண்ணு மெடிக்கல் காலேஜில் படிக்கிறான். அந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாளைக்கு காணாமல் போயிடுறாப்புல. ஸோ அப்போ மனசு உடஞ்சி போயிடுறாரு. காலேஜில் போய் தர்றாரு, அந்த பொண்ணு கிடைக்கல. ஆனால் அந்த பொண்ணில் என்ன இப்போவே மெடிக்கல் எந்த காலேஜில் என்னாலும் கொஞ்சம் ஈட்டுவிசிங் இருக்கும். அதில் அந்த மெடிக்கல் காலேஜில் அந்த பொண்ணுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு பையன் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான், கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு, ஒரு ஃபங்க்ஷனில் அந்த பொண்ணு அன்றைக்கி கிண்டல் பண்ணுவாங்க. அன்றைக்கி நைட்டு தான் அந்த பொண்ணு மிஸ் ஆகிடுவாப்புல. ஸோ இந்த மாதிரி ஆகிறனால அந்த குடும்பமே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாது. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுடைய அப்பா தவறிடுறாப்புல. ஸோ இதனால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த போலீஸ்காரங்க எப்படியாவது இந்த கேஸை கண்டுபிடிக்கணும், என்ன அது என்னன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. ஒரு சில இடத்துல நிறைய மிஸ்ஸிங் கேஸ் இருக்குது பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் கையில் வச்சுருக்கிறாங்க. போலீஸ் தர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ எம்எல்ஏ பையன் எப்படியுமே ஒரு சேலஞ்சு பண்ணிக்கிட்டே இருக்கான் பொண்ணு, அதாவது போலீஸ்கிட்ட. ஸோ அவங்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னா மாதிரி எப்படின்னா, இவங்க நடக்கக்கூடிய சம்பவம் அனைத்துலேயும் நான் இன்வால்வ் ஆகிருக்கேங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாப்புல. இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அதோடு இல்லாமல் ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு பொண்ணு காணாமல் போய் ஒரு மாதிரி ஒரு நாள் மிஸ் ஆகிற பொண்ணு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. அந்த பொண்ணு பெரிய ஆளாக வளர்றா. சமூகத்தில் அந்த பொண்ணு லேடிஸ்க்குன்னு அவங்களோட முன்னெச்சரிக்கையை என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஒரு கருத்தரங்கு மாதிரி வைக்கிறாப்புல. சொசைட்டியில் அந்த பொண்ணுக்குன்னு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கிது. ஆனால் மெடிக்கல் காலேஜில் காணாமல் போன அந்த பொண்ணு தான்ங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பொண்ணுங்க அவரோட சேர்ந்து ஒரு 6-7 பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒரு ஆப் டெவலப் பண்ணுவாங்க. அந்த ஆப்பில் எப்பவுமே என்ன சொல்கிறதுன்னா, பொண்ணுங்க என்னைக்காவது தனியாக போயிட்டுருக்கிறப்போ ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது ஒரு அலாரம் சிஸ்டம் மாதிரி செல்லையோ கையிலையோ ஏதோ பட்டன் சிஸ்டம் மாதிரி ஹேர்பின்லேயோ இல்லாட்டி செயின்லேயோ கழுத்தில் வாட்சிலேயோங்கிற மாதிரி வண்டியிலையோ மாட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஆப் டெவலப் பண்ணுறாங்க. அதனால் நிறைய பொண்ணுங்க காப்பாற்றப்படுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ போலீஸ்காரங்க நடுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் இந்த செயல் செய்கிறதுக்கு இருக்கோம், நீங்கள் அன்அஃபிஷியல் அந்த மாதிரி பண்ணுறது நல்லா இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு, நல்லா செய்கிறது கூட வந்து இந்த சமூகத்தில் வந்து இடைஞ்சலாக இருக்குங்கிற மாதிரி அந்த பொண்ணை ஃபீல் பண்ணுறா. கடைசியில் வந்து சரி நம்ம அரசியலில் இறங்குவோம், அரசியலில் இறங்கினா நமக்கு நல்லது பண்ண முடியுமாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாப்போ ஒரு பை எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் அந்த பொண்ணை வின் பண்ணுறா. கடைசியில் சொல்கிறாப்புல ஒரு மெடிக்கல் காலேஜில் பொண்ணை காணாமல் போனால் நான் போன பொண்ணு நான் தான், என்னை தான் 4 பேர் வந்து பாலியல் வன்முறை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறப்ப வந்து ரொம்ப கண் கலங்க வைக்கிற மாதிரி இந்த சீன் வந்து உண்மையிலே பிக்சர் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து ட்ரெயினில் ஒரு லேட் நைட்டில் ஒரு பொண்ணு ட்ராவல் பண்ணுவாப்பில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில், அதில் வந்து பசங்களாக இருப்பாங்க. ஸ்டேஷன் போகப்போ அந்த பசங்கள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை ஏதோ பண்ண போகிறப்பான்னு ஃபீல் பண்ணுவாள். அந்த பொண்ணு பயப்படுவாள். அதோடு இல்லாமல் அந்த பொண்ணை வந்து அந்த ஆப் வந்து கையில் வச்சுருக்கனால அது வந்து ஒரு பட்டன் சிஸ்டம் மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த பொண்ணை காப்பாற்றப்படுறா. இன்னொரு பக்கம் வந்து ஒரு இப்போ லேட் நைட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இவங்க இதில் வந்து வீட்டுக்கு போகிறாப்புல ஒரு கால் டாக்ஸியில் போகிறாங்க. அந்த கால் டாக்ஸி டிரைவர் வந்து ஒரு ஏதாவது தப்பாக வந்து நடந்துக்கிறது முயற்சி பண்ணுற மாதிரி அந்த சீன்ஸ் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து அவருடைய என்ன சொல்கிறதுன்னா அவருடைய ஸ்மார்ட் ஃபோனை வந்து திடீர்னு ஆஃப் பண்ணாப்புல அவன் வந்து எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு மாதிரி சந்தேகப்படுற நேரம் தான் அந்த அந்த பட்டன் சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணுவாப்புல அந்த பொண்ணு. ஸோ வந்து இந்த 6-7 பொண்ணுங்க ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை அலாரம் அடிக்குது, அங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக ட்ரேஸ் அவுட் பண்ணி காப்பாற்றுவாங்க. உண்மையிலே இந்த திரைப்படம் வந்து என்ன சொல்லுதுன்னா நல்ல சமூகத்துக்கு தேவையான ஒரு திரைப்படம். அதாவது இல்லாமல் இந்த மாதிரி பெரிய வீட்டு பசங்க தான் இந்த ஒரு சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிறாங்க. சமூகத்தில் வந்து இப்போ பேக்ரவுண்ட்லேருந்து பெரிய விட்டு பிள்ளையாக இருக்கிறனால கை வைக்கிறதுக்கு கூட போலீஸ்காரங்க பயப்படுறாங்கிறது வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த திரைப்படம் வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோடு இல்லாமல் டீனேஜ் பொண்ணுங்க காலேஜு ஸ்கூலுக்கு, அதாவது வந்து தனியாக வேலைக்கு போகிறவங்க, லேட் நைட்டில் வேலைக்கு போகிறவங்களாம் வந்து கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்குது. நான் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி